வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு தலர்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம போன டியூட்டோரியல்ஸில் நிறைய டியூட்டோரியல்ஸில் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரே விஷயம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலு. ஸோ அதை டேரெக்டாக இந்த இமேஜ் மூலம் ட்ராக் பண்ணி நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போட்டுக்கிறேன். நிறையா டியூட்டோரியல்களே போயிடலாம் வள வளன்னு பேசிக்கிட்டு. ஸோ நான் இந்த ரெண்டு ஃபைலையும் மறுபடியும் ட்ராக் பண்ணி நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போட்டுக்கிட்டேன். ஸோ நார்மலாக இது வந்து இமேஜ். டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இமேஜ் எல்லாமே கீழே ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்குது, வேணும்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, நார்மலாக அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஸோ தென் காம்போசிஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக இந்த இமேஜ் இருக்கும். ஸோ இதை ட்ராக் பண்ணி டைரெக்டாக நியூ காம்போசிஷன் போயிட்டு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரீநேம் பண்ணிக்கிறேன். பேசிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ இப்படி சைஸ் இதெல்லாம் அதிலே இருக்கிறது தான். ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் டேரெக்டாக அந்த ஃபுட்டேஜை டேரெக்டாக ட்ராக் பண்ணி நான் கீழே டைமர் லைன் வச்சுக்கிட்டேன். சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபிட் டு காம்ப் இது கொடுத்தேன் அப்படின்னா கரெக்டாக அந்த காம்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நான் எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இதுக்கு போய்ட்டு ரைட் கிளிக் கலர் கரெக்ஷன் கவுஸ் எல்லா வீடியோலும் கலரமாக கொடுத்துட்டேன். டெலிட் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன் கர்வ்ஸ். ஸோ எல்லா எஃபெக்ட்டையும் மெயின் வந்து கர்வ்ஸ் தான். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் கலர் கரெக்ஷன்ஸ் இல்லை ஜென்ரேட்டில் போயிட்டு ஃபோர் கலர் கிரேடியன்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வேறு கலர் சூஸ் பண்ணுறேன் இதுக்கு. ஸோ இது நாலு கலரில் ஃபில் ஆயிருக்கு இந்த இது வந்து. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ரைட் கிளிக் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோர் கலர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து ஃபோர் கலர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறேன். டேரெக்டாக எஃபெக்ட் அப்ளை பண்ணிட்டேன். இதில் சாஃப்ட் லைட் பிளண்ட் மோடில் போய் சாஃப்ட் லைட் கொடுத்துட்டு இதுக்கு நான் கலரை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ரொம்ப கலர் திக் கலராக இருக்குது. ஸோ நான் ஒப்பாசிட்டி மட்டும் ஒரு 50 வச்சுக்கிட்டேன். டீ கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி மாற்றிக்கலாம். நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு வேறு கலர் இது எல்லாமே கொஞ்சம் லைட் கலராக கொடுத்துக்கிறேன். எல்லாமே டார்க்காக இருக்குது. நான் அதை எப்படி லைட் கலராக மாற்றிக்கிறேன். கொஞ்சம் லைட் கலர், ரொம்ப ப்ரைட்டாக வேணாம். இந்த கலர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு என்ன சொல்கிறேன்ட்டு ப்ளூ கலர் போய்ட்டு லைட் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக முன்னேருந்து இமேஜை விட இப்போ ஒரு எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அது மேலே ஒரு ஓவர்லே பேக் மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம ஹார்ட் ட்ரான்சிஷன் ஐ மீன் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ அட்ராக் பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கிட்டேன். ரொம்ப சின்னசாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபிட் டு காம்ப் கொடுத்தோம்னா கரெக்டாக காம்போசிஷன் ஃபிக்ஸ் ஆயிரும். எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கீயிங் கீயிங்கில் போனீங்கன்னா கீயிங் லைட் 1.2 அது கொடுங்க. கொடுத்து இந்த ஐட்ராப்பர் டூல் இதை எடுத்துகிட்டு போய் க்ரீன் கலரில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஃபுல்லாக கீயாக ரிமூவ் ஆயிரும். ஒன்லே அந்த ஒயிட் கலர் ஹார்ட் ட்ரான்சிஷன் மட்டும் இருக்கும். ஸோ நான் அடுத்து லைட் லிக்ஸ் இது ட்ராக் பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். ஸோ இதில் பிளண்ட் மோடில் போயிட்டு ஆட் இது கொடுத்துட்றேன். இது ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ டீ கீ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பாசிட்டி மட்டும் ஒரு 30 அதை வச்சுக்கிறேன். நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து டேரெக்டாக இன்னொரு எஃபெக்ட் விசி கலர் வைப்ரன்ஸ் அப்ளை பண்ணுறேன். எதுக்குன்னா ஹார்ட்டோட கலரை மாற்றுறதுக்கு. ஸோ நான் வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு இதில் வந்து வேறு கொஞ்சம் லைட் கலர்ஸ் எல்லோ மேபி ரெட் நல்லாயிருக்கும். ஸோ இது கொடுத்துட்டேன். பேராகிராஃப் ப்ரிவியூவில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ப்ராஜெக்டோட இது அது மாதிரி. ஸோ மற்றபடி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கிறது தான். நார்மலாக இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸ்மூத்தாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது ரெண்டர் பண்ணோம்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வேறு இமேஜ் வேறு மூவிஸோட ஃபோட்டோஸோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் சேவில் ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன் ப்ராஜெக்டை. இந்த ப்ராஜெக்டோட சேர்த்து அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபைல் கொடுத்துருக்கேன் ப்ராஜெக்ட் ஃபைலு. அது மொத்த காம்போ பேக்காக இருக்கும். வேணுன்றவங்க போய் கீழே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பர்டிகுலர் லொக்கேஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் சேவ் கொடுத்துறேன். ப்ராஜெக்ட் சேவ் ஆகிட்ருக்கு. சேவனோடனே இது அப்படியே கீழே உங்களுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கு அடுத்தடுத்து ஸ்டேட்டஸ் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.